தருமி, எப்படி என் புலமையை சோதிக்கப் போகிறாய்? இறைவா, இப்போது நான் ஒரு வரி சொல்லுவேன், அதை நீங்கள் முடிக்க வேண்டும். சரி, தொடங்குக. இரவின் வியர்வை பனித்துளி. பனித்துளி, அது உன் ஏழ்மை நிலை கண்டு வெண்மேகம் விடும் கண்ணீர். கடலின் ஆர்ப்பாட்டம் அலைகள். அலைகள் உனக்காக கடல் நீட்டிடும் ஆதரவு கரங்கள். வானத்தின் மேளதாள கச்சேரிதான் இடி. இடி உனக்கென வருந்தும் வானத்தின் இதயம் வெடித்திடும் ஓசை. ஆதவனின் கோப வீச்சில் விளைவது அனல் காற்று. அனல் காற்று உன்னை எண்ணி ஆதவன் விடும் பெருமூச்சு. இப்படி இயற்கைகள் இறக்கப்பட காரணம் உடன்பிறப்பான என் வறுமை. வறுமை நீ என்னை என்றும் நினைத்திருக்க உனக்களிக்கப்பட்ட வரம். மகிழ்ச்சி, உங்களது புலமை மிகவும் சிறப்பானது. இந்த புலமையிலும குற்றம் காண நக்கீரன் வருவார். ஐயக்கோ, அப்படியானால் தலையை சுற்றி மூக்கை தொடுவானேன். தாங்களே இப்போதே அருள் புரிந்து உதவக்கூடாதா? பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தில் அப்படி எழுதவில்லையே